ஹலோ கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் தமிழன். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கான கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாள் ரெடியில் தான் பார்க்க போகிறோம். அந்த ரெடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி, நம்ம நேற்று போட்டிருந்த இந்த ரெடியிலுக்கு நிறைய பேர் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்க. நீங்கள்லாம் ஜீனியஸ் தான் கைஸ். சரி வாங்க இதுக்கான சரியான பதிலை பார்க்கலாம். வீட்டு வேலை செய்கிற பெண்கள் இவங்க, இவங்க ரெண்டு பேரில் யார் கொலைகாரின்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஏவை கொலைகாரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான காரணங்கள், அவங்க சட்டையில் ரத்தக்கரை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கார்பெட்லேயும் ரத்தக்கரை இருக்குது. ஆனால் அவங்க எந்தவித டெட் பாடியுமே இல்லை. ஒருவேளை அவங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த பிளட்டை துடைக்கலாம், இல்லைன்னா அது சிவப்பு கலர் பெயிண்டாக கூட இருக்கலாம். அடுத்து பீல இருக்கவங்க கொலைகாரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாருமே சாப்பாட்டில் கிளாஸ் பீசஸ் போட மாட்டாங்க. ஒருத்தவங்களை கொலை பண்ணணும்னு எண்ணம் இருக்கவங்க மட்டும்தான் கிளாஸ் பீசஸ் போடுவாங்க. இவங்க ரெண்டு பேரில் ரைட் சைடில் இருக்கவங்க தான் கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கவங்க தான் கொலைகாரி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற ரீசனோட உங்களோட ரீசன் ஸ்ட்ராங்காக இருந்ததுதான் அதை கன்பாஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான ரெடியிலுக்குள்ளே போகலாம். சிட்டியில் ஒரு கொலை நடந்திருக்கு. கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு இரண்டு போலீஸ் போகிறாங்க. இரண்டு பேருமே படு சோம்பேறிங்க. சோம்பேறிங்கிறதால ரொம்ப சோம்பேறியாக தான் போகிறாங்க. ஸ்பாட்டுக்கு போன அவங்க அங்கே இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணாமல் அறகுறையாக எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு ஸ்பாட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டு அவங்க பாஸ்கெட்டு கொடுக்க ஒரு அறகுறையான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா மொத்தம் 6 பாயிண்ட் இருக்குது. முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இறந்தவர் ஒரு ஆண், அவருக்கு வயது 35 அப்படின்னு போட்டிருக்காங்க. இரண்டாவதாக இருக்கிற பாயிண்ட், அவர் கம்பியால் அடித்து தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மூணாவது பாயிண்ட், தலையில் அடிப்பட்ட உடனே அவருக்கு உயிர் உடனடியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான்காவது பாயிண்ட், டேபிள் மேலே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, அந்த நியூஸ் பேப்பரில் 9 மற்றும் 10வது பக்கம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐந்தாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இறந்தவர் நள்ளிரவில் தான் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை அவங்களோட மேலதிகாரிக்கு அனுப்புகிறாங்க. ரிப்போர்ட்டை படித்து பார்த்த மேலதிகாரி இவங்க ரெண்டு பேருமே ரிப்போர்ட்டை சரியாக கலெக்ட் பண்ணல, அறகுறையாக தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். அது என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்ஸில் நம்பர் 2 அப்படின்னு போட்டு உங்களோட பதிலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இதற்கான சரியான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி வாங்க இதுக்கான சரியான பதிலை பார்க்கலாம். ஊரில் ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த கொலையை கண்டுபிடிக்க ரெண்டு போலீஸ் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஸ்பாட்டுக்கு போன ரெண்டு போலீஸுமே சோம்பேறிங்க. இவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்கிற எவிடன்ஸை சரியாக கலெக்ட் பண்ணாமல் அறகுறையாக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே அவங்களோட மேலதிகாரிக்கு கொடுக்குறாங்க. மேலதிகாரி அந்த எவிடன்ஸை பார்த்தோன்னே அதில் ஒரு பாயிண்ட்டு ரொம்ப தப்பாக இருக்குது, இவங்க தப்பாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது பாயிண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேபிள் மேலே இருக்க ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 10வது பக்கம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லையுமே எந்த ஒரு நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 10வது பக்கம் ஓப்பனில் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 10வது பக்கங்கள் பேக் டு பேக் தான் இருக்குமே ஒழிய அது ரெண்டுமே ஒரே சமயம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் ஜீனியஸ் தாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ரெடியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியே ஒரு மிகப்பெரிய பூபகம் ஏற்பட்டது. ரிக்டர் அருகோலில் 6 புள்ளிக்கு மேலே தாண்டியதால் அந்த சிட்டியே ஸ்தம்பித்து போய்விட்டது. மக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளுமே அங்கே கட்டாயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சில சமூக விரோதிகள் நிறைய மக்களை கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல் உங்களையும் கடத்திட்டு போய் ஒரு ரூமுகளை அடைச்சி விட்டுட்டாங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கதவுகள் இருக்குது. அந்த 4 கதவுகளுமே நீங்கள் வெளியேறது போகிறதுக்கான பாதைகள் தான். ஆனால் அந்த 4 கதவுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. முதல் கதவு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பாறைகள் இருக்குது. அந்த பாறையை எடுத்தால் தான் நீங்கள் வெளியே போக முடியும். ஆனால் அது சுலபமான காரியம் இல்லை. இரண்டாவது கதவை ஓப்பன் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக்கல் சா இருக்குது, அதாவது எலக்ட்ரிக்கலில் ஓடக்கூடிய ரம்பம். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இது உங்களை பீஸ் பீஸாக துண்டாக்கிடும். மூணாவது கதவு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஆசிட் இருக்குது, அது உங்களை சுட்டே எரிச்சிடும். நான்காவது கதவு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மோசமான ஒரு கொலைகாரன் இருக்கான், அவன் யாரை பார்த்தாலும் சுட்டு கொண்டுடுவான். அப்போது நீங்கள் இந்த 4 கதவில் எந்த கதவு ஓப்பன் பண்ணி வெளியே போக முயற்சி பண்ணுவீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கம்பாஸில் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி போட்டு உங்களை பதிலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்.
இதற்கான சரியான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி வாங்க இதுக்கான சரியான பதிலை பார்க்கலாம். மிகப்பெரிய பூப்பங்கத்தால் சிட்டியை ஸ்தம்பித்து போயிடுது. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் உங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போனவங்க உங்களை ஒரு ரூமில் வச்சு அடைச்சி வச்சிடுறாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த ரூமை விட்டு வெளியே போக நான்கு பாதைகள் இருக்குது. அந்த பாதையில் எந்த பாதை சேஃபான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாதை தாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஊரில் சிட்டியில் அடிப்படை வசதிகள் எல்லாமே கட்டாயிடுச்சு. அப்படின்னு பார்த்தா கரண்ட்டும் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்காது. அப்போனா இந்த எலக்ட்ரிக் சாவ் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த பாதை வழியாக நீங்கள் ஈஸியாக இந்த ரூமை விட்டு வெளியே போயிடலாம். இதே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உண்மையில் இன்ஜினியர்ஸ் தாங்க. சரி வாங்க அடுத்த ரெடிலுக்குள்ளே போகலாம். நாம அடுத்து பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ரெடியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலியானா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. பிஸ்னஸ் மீட்டிங்காக மூணு நாள் வெளியூர் போகிற ட்ரிப் ஏற்படுது. அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஃப்ளைட் இருந்ததுனால ரொம்ப இயர்லியாகவே வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக பிஸ்னஸ் மீட்டிங் அன்னைக்கு ஈவினிங்கே முடிஞ்சது. பிஸ்னஸ் மீட்டிங் முடிஞ்சதால் அவங்க ஊருக்கு போகலான்னு கிளம்புறாங்க. ஆனால் இந்த பிளான் யாருக்கும் சொல்லலை. சொல்லாமல் கொள்ளாமல் ஜூலியானா அன்னைக்கு இரவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க வீட்டு வேலைக்காரமாக யாரோ ஒருத்தரால் கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறாங்க. இந்த தகவலை கிடைத்த உடனே மிஸ்டர் ஹோம்ஸ் ஸ்மார்ட்டுக்கு வராரு. ஸ்மார்ட்டுக்கு வந்த உடனே அவங்க இருக்க எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மிஸ்டர் ஹோம்ஸுக்கு மூணு பேர் மேலே சந்தேகம் வருது. அந்த மூணு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டோட வாட்ச்மேன், அப்புறம் அந்த வீட்டில் வேலை செய்கிற சமையல்காரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டக்காரன். இவங்க மூணு பேர்கிட்டையும் நம்ம ஹோம்ஸ் தஞ்சினை விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. முதலாவதாக சமையல்காரன்ட்டு கேட்குறப்ப அவன் என்ன சொன்னா, மிஸ்ஸஸ் ஜூலானுக்கு பிடிச்ச லஞ்சை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், அதுவே எனக்கு டைம் கரெக்டாகிடுச்சு, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படி சொல்லிட்டான். இரண்டாவதாக வாட்ச்மேன்கிட்ட விசாரிக்கிறப்ப அவன் என்ன சொன்னான்னா, நான் கேட் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தேன், வேலை செய்கிறப்ப நான் வேறு எங்கேயும் நான் வந்து போக மாட்டேன், எனக்கு அதுதான் வேலை அப்படின்னு சொல்லி எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனும் சொல்லிட்டான். மூன்றாவது தோட்டக்காரன்கிட்ட விசாரிக்கிறப்ப அவன் சொன்னான்னா, தோட்டத்தில் இருக்க செடிங்களுக்கு தண்ணி ஊற்றவே எனக்கு நேரம் சரியாக இருந்தது, அது மட்டும் நம்ம சில பயிர்களை நட்டுட்டு இருந்தேன், அதனால் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் வீட்டுக்குள்ளே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி தோட்டக்காரனும் சொல்லிட்டான். இந்த மூணு பேர்கிட்டையும் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை வாங்கினதுக்கப்புறம் மிஸ்டர் ஹோம்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு இந்த மூணு பேரில் யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே கைஸ், உங்களுக்கான ஆப்ஷனும் இது தான், இந்த மூணு பேரில் யார் இந்த கொலையை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ கிலோ கிராம் மசல் நம்பர் 3 அப்படின்னு போட்டு இதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி வாங்க இதுக்கான சரியான பதிலை பார்க்கலாம். ஜூலியானா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. இவங்க பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக மூணு நாள் வெளியூர் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இதனால் அவங்க காலையிலே கிளம்பி போயிட்டு அங்கே பிஸ்னஸ் ட்ரிப் சீக்கிரமாக முடிஞ்சதில் அன்றைக்கி நைட்டே இவங்க ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு வராங்க. திரும்பி இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே அங்கே அவங்க வீட்டு வேலைக்காரர் இறந்து கிடக்கிறாங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ஸ்பாட்டுக்கு வந்த நம்ம ஹோம்ஸ் அங்கே இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மூணு பேர் மேலே சந்தேகப்படுறாரு. அந்த மூணு பேரில் யார் குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குக் தான். ஏன் அப்படின்னா, ஜூலியானா அந்த ட்ரிப் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரதை பற்றி யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. அப்படின்றப்போ குக் எப்படி சமைச்சிட்டு இருந்தார் அவங்களுக்காக அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குக் சொல்கிறப்ப நான் லஞ்சு தான் சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு போய் சொன்னார். ஸோ இதை நம்ம ஹோம்ஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை செஞ்சது இந்த குக் தான் அப்படின்னு ஈஸியாக அந்த கேஸ் முடிச்சிட்டாங்க. இதே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மல்மை ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க அடுத்த ரெடிலுக்குள்ளே போகலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த ரெடில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான ரெடில் தான். இந்த கேஸை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க ரெடிலுக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக்சரில் மொத்தம் 4 பேர் ஸ்கேட்டிங் விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்கேட்டிங் விளையாடிட்டே இருக்கப்ப யாரோ ஒரு நபர் இந்த பெண்ணை பிடிச்சி கீழே தந்ததால் இந்த பெண்ணை கீழே விழுந்து அடிபட்டு இறந்து போயிட்டுறாங்க. அதால் இந்த கேஸ் கொலை கேஸாக மாற்றப்படுது. இந்த மூணு பேரில் யார் இந்த பெண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கிரகண பாஸில் நம்பர் 4 அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன எவிடன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் நாங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் கீழே கிரகண பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே கிரகத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட வரக்கூடிய பில் பட்டனையும் கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ கைஸ்.